ரேடார் மூலமாக காட்சிப்படுத்தியிருப்பதாக வானிலை ஆய்வையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய படங்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புயல் சுழலக்கூடிய வேகத்திலிருந்து வெளியேறக்கூடிய மேகங்கள் நிலப்பரப்பை நோக்கி நகரக்கூடிய காட்சிகளை நம்மால் புயலுடைய தொலைவில் இருந்ததனால் நம்ம பார்க்க முடியாத சூழல் இருந்தது. தற்போது புயல் சென்னைக்கு 190 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அது ரேடாருடைய கண்பார்வைக்குள்ளாக வந்திருப்பதாகவும் தொடர்ந்து அந்த ரேடாருடைய கண்பார்வைக்குள் வருவதனால் அதனுடைய மேக கூட்டங்கள் எவ்வாறு உருவாகி வருகின்றன என்பதை பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த மேக கூட்டங்கள் உருவாகி திரண்டு காற்றின் போக்குக்கு ஏற்ப நிலப்பரப்புக்குள்ளாக வரக்கூடிய அந்த காட்சி அமைப்புகளை தற்பொழுது ரேடார் மூலமாக துல்லியமாக காட்சிப்படுத்தியிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அந்த படங்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த மேக கூட்டங்கள் சென்னைக்குள்ளாக வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஒன்றின் பின் ஒன்றாக மிக பெரிய அளவிலான மேகங்கள் தொடர்ச்சியாக நிலப்பரப்புக்குள்ளாக வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக 8 மணிக்கு பிறகாக தொடர்ந்து மேக கூட்டங்கள் சென்னைக்குள்ளாக வந்த வண்ணம் இருந்தன. அதில் சில மேகங்கள் புரோக்கன் கிளவுட்ஸ் சொல்லக்கூடிய அளவுல ஒன்றின் பின் ஒன்றிற்கான வருவதற்கான அந்த இடைவெளி விட்டு வந்திருந்தது. தற்பொழுது 10 மணிக்கு பிறகாக அந்த மேக கூட்டங்கள் தொடர்ச்சியாக ஒரே சீரான அளவில் உள்ளார வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மேக கூட்டங்கள் நிலப்பரப்புக்குள்ளாக வரவும் காரணத்தினால சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல இரவு முழுவதும் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து மேகங்கள் நிலப்பரப்புக்குள்ளாக வருவதன் காரணமாக மழைக்கான வாய்ப்பு கன முதல் மிக கனமழை என்ற அளவிலையும் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை என்ற அளவிலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த ரேடார் காட்சி அமைப்புகள்ல தற்பொழுது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பரவலாக மழை நீடிக்கும் எனவும், குறிப்பா ஒவ்வொரு மாவட்டத்தின் மீதான அந்த ரேடார் அமைப்புகள் மூலமாக கண்டறியப்பட்ட மழை மேக கூட்டங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் முழுவதுமே மேக கூட்டங்கள் சூழ்ந்திருக்கின்றன. இதனால் சென்னையில் பரவலாக மழை தொடரும். ஒரு சில இடங்கள்ல பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று 4 மாவட்டங்களுக்கான அந்த படங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. சென்னை மட்டுமல்லாது திருவள்ளூர் மாவட்டங்கள் மீதும் அதிக அளவிலான மேக கூட்டங்கள் குவிந்திருக்கின்றன. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பெரும்பாலான பகுதி தெற்கு கடலோர பகுதிகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல அந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது மேகங்களால் சூழ்ந்திருக்கின்றன. அந்த பகுதிகளில் பலத்த மழை இரவு முழுவதும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வடப்பகுதிகள் முழுவதுமே அதே போன்று கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல இந்த மேகங்கள் திரண்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பகுதியாக அந்த மாவட்டம் முழுவதுக்கும் இல்லை என்றாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பகுதி முழுவதற்கும் தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இரவு முழுவதும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிக்ஜாம் புயல் கரையை நெருங்குவதன் காரணமாக காற்றினுடைய வலுவும் சென்னையில் அதிகரித்திருக்கிறது. சென்னையில கடலோர பகுதிகளில் மட்டுமே மாலை நேரத்துல காற்று வலுவாக வீசிக் கொண்டிருந்தது. தற்பொழுது காற்று நிலப்பரப்புக்குள்ளாகவும் வரக்கூடியதை நம்மால் உணர முடிகிறது. சில பகுதிக்குள்ளாக காற்றுடைய வலு அதிகரித்து காற்றுடன் சேர்ந்த மழை பெய்வதனால பலத்த அளவுல மிக வலுவான அளவுல மழை பெய்யக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிப்பதனால தொடர்ந்து மழை பெய்யும் எனவும், குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவுல பெய்வதற்கான வாய்ப்பும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து இரவு முழுவதும் மிதமான அளவில் பெய்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்துடைய செய்தியாளர் சந்திப்புகளின் பொழுது அவர்கள் தெரிவித்தது போல, அதாவது மாலை நேரத்திற்கு பிறகாகத்தான் இந்த மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பாக மாலையிலிருந்து வரக்கூடிய திங்களன்று மாலை வரலுமான அந்த 24 மணி நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் தான் அதிக அளவிலான மழைப்பொழிவு, காற்றினுடைய வலு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, புயல் சென்னைக்கு மிக நெருக்கத்தில் வரக்கூடிய வாய்ப்பு என பல்வேறு காரணிகள் அமைந்திருப்பதனால இந்த 24 மணி நேரம் தான் மிக முக்கியமான ஒரு மணி நேரமாக வானிலை ஆய்வு மையத்தால் குறிப்பிடப்பட்டது. அதன் அடிப்படையில மாலை நேரத்துக்கு பிறகாக பெரும்பாலான நேரங்கள் மிக அமைதியாக இருந்தன. மிக நிசப்தம் என்று சொல்லும் அளவிற்கு அமைதியாக ஒரு சில இடங்கள் இருந்த சூழல்ல சில சமயங்கள்ல மட்டுமே மழை பலத்த அளவுல பெய்து குறுகிய நேரத்துக்கு மட்டுமே பெய்தது. அதற்கு பிறகாக தொடர்ந்து தற்பொழுது ஒரு கடந்த 1 மணி நேரமாக சென்னையின் கடலோர பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நிலையிலும் மிதமான அளவுல சில இடங்களில் பெய்து வருகிறது. ஓரிரு இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்வது போன்ற ஒரு காட்சி அமைப்புடன் மழை பெய்து வருகிறது. அதே போன்று இந்த மழை மேகங்கள் ஒன்றின் பின் ஒன்று வந்ததனால் நமக்கு காலையிலிருந்து
மழை விட்டு விட்டு உள்ளாக வந்திருந்தது. அதற்கு பிறகாக தற்பொழுது மாலை நேரத்துக்கு பிறகாக மழை தரக்கூடிய மேகங்களுடைய அடர்த்தி அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இன்டென்சிவ் ரெயின் ஸ்பெல் என்று சொல்லக்கூடிய அளவுல தீவிர மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய மேகங்கள், அதே போன்று ஒயிட் ஸ்ப்ரெட் ரெயின் என சொல்லக்கூடிய அளவுல பரவலாக மழை ஏற்படுத்தக்கூடிய மேகங்கள் என ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக சென்னைக்குள்ளாக வருவதன் காரணமாக சென்னையில தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் காற்றினுடைய வலுவு காரணமாக மேகங்கள் கடந்து செல்வதனால அந்த மாவட்டங்களிலும் இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்கள்ல மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நள்ளிரவு 1 மணி வரையிலுமே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, தென்காசி என பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனில் இந்த மழைக்கான மேகங்கள் அதிக அளவில் உருவாகி வருவது வட மாவட்டங்களுக்கு உள்ளாக என்றாலும் புயலுக்கான காற்றின் தேவை இருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு கீழே குமரிக்கடல் பகுதிகள் ஊடாகவும் காற்று செல்வதன் காரணமாக தென் மாவட்டங்கள் மீதும் மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று தென் தமிழக கடலோர பகுதியில் மேலாகவும் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களிலும், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் தென்காசி மாவட்டங்களிலும் கனமழையானது பதிவாகி இருந்தது. தொடர்ந்து இதுபோல் உள் மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய உள் மாவட்டங்களிலும் காற்றினுடைய வலுவின் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழைக்கான வாய்ப்பு பொறுத்து மட்டும் இது புயலால் மட்டுமே ஏற்பட்ட முழுவதுமான ஒரு மழை வாய்ப்பாக சொல்லப்படுகிறது. எனில் இந்த புயல் சென்னையுடைய கரைக்கு மிக நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 190 கிலோமீட்டர் தொலைவுள்ள 8:30 நிலவரப்படி அது வங்கக்கடல் நிலை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதனுடைய நகரும் வேகமும் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல கரை நோக்கி நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டது. இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இரவு நேரங்கள் அதிகரிக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருந்தாங்க. இது மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு தோராயமாக அது தற்போதைய சூழல் மேலும் ஒரு 20 கிலோமீட்டர் நெருக்கத்திற்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து அதனுடைய நகர்வு, அதனுடைய மேகங்களுடைய திரட்சி, அது திரண்டு வரக்கூடிய காற்றினுடைய போக்குக்கு ஏற்ப அது வரக்கூடிய திசை, இது அனைத்தையும் பொறுத்து அதே போன்று மேற்கு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மேகங்கள், காற்றினுடைய வலு உள்ளிட்டவைகளும் கணக்கில் கொள்ளப்படுகின்றன. இதுபோல் இந்த புயலினுடைய வலுவுக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்பு நமக்கு இன்று இரவு முழுவதும் தொடர்ந்து பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள்.